ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஸ்டோரிஸ் ஆஃப் யா. திஸ் இஸ் நவீன். ஸோ இனி பதிலாக நம்ம கையில் வந்து எனக்கும் இந்த பைக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பைக் வந்து இருக்குது. ஸோ என்ன பைக்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்க்வர்னா ஸ்வார்ட்பைலன். ஸோ இப்படி ஒரு பைக் இருக்கானே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது ஹஸ்க்வர்னா. ஆனால் ஹஸ்க்வர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது அந்த பிராண்டுக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300 இயர்ஸாக வந்து ஹஸ்க்வர்னா வந்து இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெப்பன்ஸ் வந்து மேட் பண்ணியிருந்தாங்க ஹஸ்க்வர்னா. ஸோ ராயல் என்ஃபீல்டு மாதிரி தான் வெப்பன்ஸ்லாம் மேட் பண்ணிட்டு இருந்து லேட்டர் வந்து அவங்க வந்து மோட்டார் சைக்கிள்ஸ் வந்து மேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஹஸ்க்வர்னா வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மோட்டோ கிராஸ், இந்த ஸ்கிராம்பிளர் ரேசிங்லாம் இருக்கும், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்க்வர்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீடன் கம்பெனி அந்த பேஸ்டு. ஸோ இந்தியாவுக்கு வந்து லான்ச் ஆயிருக்காங்க கேடிஎம் ஒரு டைப் ப்ளஸ். இந்த பைக் வந்து நீங்கள் எங்கே பார்க்க முடியும் பார்த்தீங்கன்னா கேடிஎம் ஷோரூம்ஸில் வந்து பார்க்க முடியும். ஹஸ்க்வர்னா பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து கேடிஎம் ஷோரூம்ஸில் வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அங்கேயே வந்து டெஸ்ட் ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹஸ்க்வர்னா ஸ்வார்ட்பில்லன் BS6ஓட ப்ரைஸ் வந்து சொல்லிடுறேன், 2,20,000 வருது. ஸோ இந்த ப்ரைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ டியூக் 200ஓட ஒரு 10,000 ரூபாய் வந்து அதிகம், அண்டு டியூக் 250ஓட ஒரு 30,000 ரூபாய் கம்மின்னே சொல்லலாம். ஸோ ஸ்வார்ட்பிளன் வந்து சிசி இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்க்கும்போது ஒரு 250 சிசி. ஸோ அப்படியே வந்து டியூக் 250ஓட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 31 PS பவர் அட் 9500 RPM. ஸோ அண்ட் டார்க்னு பார்க்கும்போது 24 Nm டார்க் அட் 7500 RPM. அப்படியே வந்து ஒரு டியூக் 250ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இதில் ஹஸ்க்வர்னா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ் இருக்குது, அண்டு ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, அண்ட் எல்லாமே வந்து இருக்குது. சூப்பராக இருக்க வண்டி, அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான், டியூவல் சேனல் ஏபிஎஸ், அதே 43mm WVAPEX சஸ்பென்ஷன், ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன், அப்சைட் டவுன் ஃபோக்ஸு, எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெயில் லைட்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து டோட்டலாக வந்து வேறு லெவலில் இருக்குது. இப்போ வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன், டியூக் 250 போகலாமா, ஸோ ஹஸ்க்வர்னா ஸ்வார்ட்பிளன் விட் பண்ணி போகலாமா? ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து சோலோ தான் ரைட் பண்ணுவீங்க, எனக்கு வந்து பில்லியன் நான் அவ்வளோ ஏற்ற மாட்டேன், பில்லியன் கம்ஃபர்ட் வந்து எனக்கு அவ்வளோ வந்து முக்கியம் இல்லை அப்படின்ட்டு பார்க்குற விஷயத்தில் நீங்கள் வந்து ஹஸ்க்வர்னா ஸ்வார்ட்பிளன் வந்து போகலாம். ஸோ அதே போல் பார்க்கும்போது சர்வீஸும் வந்து நீங்கள் கேடிஎம் ஷோரூமில் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டியூக் 250 பார்க்கும்போது ஸோ போத் ரைடர் அண்ட் பில்லியன் ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு அடிக்கட்டான ஸ்பேஸ் இருக்கும். இந்த பைக் பார்த்தீங்கனாலே தெரியும், லுக்கும் வந்து ஒரு டிஸ்டிங்டிவாக இருக்கும், அண்ட் லுக்கே வந்து ஒரு யூனிக்காக இருக்கும். அந்த பைக் நீங்கள் அவ்வளோவும் பார்த்துருக்கே மாட்டீங்க. இந்தியாவிலே வந்து மொத்தம் ஒரு அரௌண்ட் ஒரு 10,000 தான் வந்து டெலிவரி ஆயிருக்கு. ஸோ ஒரு ஸ்கிராம்பிளர் மாதிரி இருக்கும், ஒரு யூனிக் லுக்கு மாதிரி இருக்கும், ஒரு ஹஸ்க்வர்னா அப்படின்னு தெரியுது. எச்சி பார்த்தோன்னே உங்களுக்கு ஹார்லி டிவிஷன் அப்படின்ற உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ யூனிக்காக இருக்கும் லுக்கு. ஸோ ஸ்பெக்ஸெல்லாம் வந்து பார்த்துட்டோம். ஸோ ஆனால் ஒரு ஒர்த்தான பைக் தான். ஓகே, ஷார்ட் ரைடர்ஸ்க்குலாம் வந்து இந்த பைக்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டியூக் 250 பார்க்கும்போது கொஞ்சம் வந்து நல்லா ஒரு ஹியூஜாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கிராம்பிளர் லுக்கு. ஆக்சுவலி மெயின்லி பார்த்தீங்கன்னா ஹஸ்க்வர்னா ஸ்வார்ட்பிலன் வந்து ஸ்கிராம்பிளரு, அண்டு விட்பில்லன் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கஃபே ரேசரு. விட்பிலன் வந்து பார்த்தீங்கன்னா எது காம்படிஷன் பார்த்தீங்கன்னா GT650 ராயல் என்ஃபீல்டில் GT650 இருக்குது, காண்டினென்டல் ஜிடி. ஸோ உங்களுக்கு கஃபே ரேசர்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 3.50 lakhs வச்சால் தான் ஒரு கஃபே ரேசர் பைக் கிடைக்கும், அப்படிலாம் இல்லை. ஹஸ்க்வர்னாவில் பண்ணிங்கன்னா அதில் தான் 2,50,000 ரூபாய் வச்சிங்களா விட்பிலன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கலாம். ஸோ ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தலாம், வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஹஸ்க்வர்னா கம்பெனியோட கீ, செம்மையாக இருக்கு பாருங்கள். அந்த ஹெச் சிம்பிள் போட்டு ஹஸ்க்வர்னா அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் டெஸ்ட் ரைட் த ஹஸ்க்வர்னா ஸ்வார்ட்பிலன், வாங்க போகலாம். ஸோ கைஸ், ஹஸ்க்வர்னா ஸ்வார்ட்பிலன் 250 ஸ்டெப்பிங் டு ரைடிங் ரிவ்யூ. உட்காந்துட்டோம், ரொம்ப எனக்கு ஸ்மால் பைக்காக இருக்குது. வா வா வா, பயனரிங் சின்ஸ் 1903, இன்ஜெக்டர் சவுண்டு, வா வா வா, நைஸ் நைஸ் எக்ஸாஸ்ட் சவுண்ட். ஸோ ரைடிங் ரிவ்யூக்கு போயிடலாமா, வாங்க. ஃபஸ்ட்டு வந்து டேர்னிங் ரேடியஸ் கைஸ். ஸோ டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ பைக்கும் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக வந்து எந்த டேர்னிங் போனாலும் நம்ம வந்து டேர்ன் பண்ணிடலாம். ஸோ இந்த பைக் வந்து பர்ஃபெக்ட் ஃபார் ஷார்ட் ரைடர்ஸ். ஸோ 6 feet அபோவ் இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லீன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷார்ட் ரைடர்ஸ்க்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பைக்கு. ஸோ இன்ஜின் வந்து நல்ல ரிஃபைண்டாக இருக்குது. ஸோ என்ன ஒரு டியூக் 250ல என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ, ஸோ அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே வந்து ஹஸ்க்வர்னா ஸ்வார்ட்பிலன் 250 ஆஃபர் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலாக வந்து செமையாக இருக்குது. ஸோ சம்திங் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க ஹஸ்க்வர்னா. ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரோட்டில் இருக்கும். ஸோ லெட்ஸ் வி டெஸ்டி சம் டாப், நல்ல ரிஃபைன்மெண்ட்டு இன்ஜினில். ஸோ அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து நல்லாவே வந்து ஃபீல் ஆகுது. ஸோ வைப்ரேஷன்ஸ்னு பார்க்கும்போது ஹையர் ரேவரேஞ்சஸில் மட்டும்தான் வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அது எல்லா பைக்கிலும் இருக்கிற மாதிரி தான் ஹையர் ரேவரேஞ்சஸில் வைப்ரேஷன்ஸ் ஃபீல் ஆகும். ஸோ விண்ட் பிளாஸ்ட் வந்து செம்ம விண்ட் பிளாஸ்ட்டுங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபீல் ஆகும்.
அபோவ் 100க்கு மேலே போனாலே செம்ம விண்டாஸ்ட். ஏன்னா அது ஒரு நேக்கடு பைக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து 0% விங் ப்ரொடெக்ஷன், ஓகேங்களா, 0%. ஸோ ஆஃப்டர் மார்க்கெட் விங்ஷி இல்லை, நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் செம்ம ஸ்டெபிலிட்டிங்க. ஸோ ஹைவே ஸ்டெபிலிட்டி வந்து பக்காவாக இருக்குது. ஸோ நீங்கள் அசால்ட்டாக க்ரூசிங் ஸ்பீடும் பார்க்கும்போது 100 to 110 வந்து நீங்கள் தாராளமாக வந்து க்ரூசிங் பண்ணலாம். ஸோ வண்டி வந்து நல்ல ரிஃபைண்டாக இருக்குது, சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட்டாக வந்து நல்லாவே இருக்குது. ஸோ லாங் டூரிங்கும் நீங்கள் இந்த பைக்கில் வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். ஸோ இன்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலை, ஸோ லிக்விட் கூல்டு கொடுத்துருக்காங்க, ஹீட்டிங் இஷ்யூஸாக அந்தளவுக்கு ஃபீல் ஆகலை. ஸோ பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து 320 mm டிஸ்க் சைஸு, ஸோ ரியரில் வந்து அரௌண்டு 230 mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங்கும் வந்து இனிஷியல் பைட் வந்து நல்ல கிறிஸ்ப் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஸோ டியூக் 250 என்ன ஒரு பிரேக்கிங் செட்டப் இருக்குமே அதே தான் வந்து இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டவுன் ஷிஃப்ட்ஸ்லாம் நீங்கள் அக்ரஸிவாக வந்து ஈஸியாக வந்து பண்ணலாம். ஸோ ரியர் வீல் லாக்கிங் சினரியஸ் வந்து ஏற்படவே படாது. காய்ஸ் பப்ளிக் ரியாக்ஷன் பார்த்தீங்களா, செம்ம ரெஸ்பான்ஸ் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டுக்கு. ஸோ செம்மையாக இருக்குது. ஸோ வண்டி வந்து யூனிக்காக இருக்குது. ஸோ இந்த பைக் வந்து ஸோ எந்த ஒரு பைக்கர்ஸும் வந்து இந்த பைக்கை வந்து அவ்வளோ பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ சம்திங் டிசைன் செம்ம யூனிக்கு. ஸோ டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ கொடுக்குற காசுக்கு வந்து செம்ம ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ ஆனால் ரெட் லைன் வந்து பைக் வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிடுது, ஸ்வர்ட்பில்லன் 250. ஸோ மற்றபடி வந்து செம்மையாக இருக்குது, ஆனால் விண்ட் லாஷ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஹேண்டில் பார் வந்து நல்ல ஒரு வைடான ஒரு ஹேண்டில் பார் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி வந்து ரொம்ப அஜைலாக இருக்குது, ஓகேங்களா. மெயின் வந்து அதுதான், ரொம்ப அஜைல் அண்டு ரொம்ப ஒரு காம்பேக்ட் பைக் மாதிரி இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் கட் பண்ணி சிட்டிஸுக்கெலாம் வந்து சிட்டி டிரைவிங்க்குன்னு ஒரு 100% சூட்டபிளான பைக்னால் அது வந்து ஹஸ்க்வர்னா 250 நான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஸ்மாலு, செம்மையாக இருக்குது, ஃப்ளிக்கபிளாக இருக்குது, நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கோங்க, செம்மையாக இருக்குது. ஸோ ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வந்து 0 to 100 வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். வாவ் 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 வாவ், அமேசிங் ஹஸ்க்வர்னா. அரௌண்ட் ஒரு 12 to 15 seconds வந்து இருக்குது ஹஸ்க்வர்னா ஸ்வர்ட்பில்லன் 250 0 to 100. அண்டு ஸ்லிப்பர் கிளச் வந்து ஒர்க்ஸ் நைஸ், ரொம்பவே வந்து ஸ்லிப்பர் கிளச்சில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஹஸ்க்வர்னா. அப்ஷிஃப்ட் ஆகட்டும் டவுன் ஷிஃப்ட் ஆகட்டும் ஸ்லிப்பர் கிளச் ஒர்க்ஸ் நைஸ். ரியர் வீல் லாக்கிங் சினரியா வந்து ஹஸ்க்வர்னா ஸ்வர்ட்பில்லன் இல்லை, போத் அப்ஷிஃப்ட் ஆகட்டும் டவுன் ஷிஃப்ட் ஆகட்டும் செம்மையாக வந்து ஸ்லிப்பர் கிளச் வந்து ஒர்க்ஸ் ஆகுது. ஸோ 100 to 0 வந்து நம்ம இப்போது டெஸ்ட் டவுன் பண்ணுறோம். பிரேக்கிங் எப்படி கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்டில் வந்து 320 mm டியூக் 250 இருக்குது, அதே பிரேக்கிங் செட்டப் தான், டியூல் சேனல் ஏபிஎஸ் பைப்ரேக் கேலிபர்ஸ், ஃப்ரண்ட்டில் வந்து 320 mm டிஸ்க்கு, ஸோ ரியரில் வந்து 230 mm. ஸோ லெட்ஸ் வி செக் 100 to 0. ஸோ கைஸ் பிரேக்கிங் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க 100 to 0 வேறு லெவல். நான் எப்பவுமே வந்து ஃப்ரண்ட் பிரேக் வந்து 70% யூஸ் பண்ணுவேன், ரியர் பிரேக் வந்து 30% யூஸ் பண்ணுவேன். ஆசம் செம்மையாக வந்து பிரேக்கிங் இனிஷியல் பைட் வந்து வேறு லெவல் இருக்குது. ஹஸ்க்வர்னா மேட் சொன்னாங்க, கண்டிப்பாக வந்து மேட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து கேட்குறது இந்த பைக்கோட மைலேஜ், வேறு எவர் மைலேஜ்னு பார்க்கும்போது டியூக் 250 என்ன ஒரு மைலேஜ் கிளைம் பண்ணுமோ அதே மைலேஜ் தான் வந்து ஹஸ்க்வர்னா ஸ்வர்ட்பிலன் 250 வந்து கிளைம் பண்ணோம். அரௌண்ட் ஒரு 25 to 30 km/h, ஓகேங்களா. மைலேஜ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஓன் டிரைவிங் ஸ்டைல். ஸோ ஒவ்வொருத்தரோட டிரைவிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி மைலேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் குவாலிட்டி. ஸோ ஹஸ்க்வர்னா சுவிச்சஸ் குவாலிட்டிலாம் வந்து அப்படி அப்படின்னு இருக்கும் அப்படிலாம் இல்லை, சுவிச்சஸ் குவாலிட்டியும் வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபினிஷிங்காகவும் இருக்குது. ஸோ சுவிச்சஸ்லாம் வந்து நல்ல கிளிக்கியாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. நெக்ஸ்ட் ஹாரன் பார்க்கும்போது அதே கீக்கி ஹாரன் தான் வந்து இன்னமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக வந்து பைக் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இட்ஸ் அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்கேம்பிளர் அண்டர் 2 lakhs சொல்லலாம்.
ஸோ கைஸ் டோட்டலாக வந்து ஒரு வேறு லெவல் மிஷினு, சூப்பர் மிஷின் ஃப்ரம் ஹஸ்க்வார்னா. ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து கையிலுங்க, செம்மையாக இருக்குது. இட்ஸ் ரேவ்ஸ் மை ஹார்ட், செம்மையாக இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் வந்து வேறு லெவல், சூப்பர். ஸோ கைஸ் ஒரு நல்ல ஒரு ரிவ்யூவாக இருக்கும் நினைக்கிறேன் ஹஸ்க்வார்னா ஸ்வார்ட்பில்லன். ஓகே, ஹெட்லைட்டு எல்லாமே டாப் நாச்சாக இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஹஸ்க்வார்னா ஸ்வார்ட்பில்லன் வாங்குறதான வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், ஸ்டே டியூன், ஸ்டே சேஃப், பை பை.